हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम। इन्नैक्कु सेमियावुम जवर्सियुम पोट्टु पाल पायसम एप्पडि पण्रदु अप्पडिना पार्क्क पोरोम। नम्म वीडुगळ्ल एदाच्चुम फंक्शन इल्ल नल्ल कार्यम नडंदिरुच्चु अप्पडिना स्वीट एडु कोंडाडु अप्पडिंगिर मादिरि नम्म टक्कुन्नु पाल पायसम दान् पण्णुवोम। इन्नैक्कु अंत पाल पायसत्तै कल्याण वीडुगळ्ल साप्पिडुर मादिरि अदे टेस्ट्ल एप्पडि वीट्ल पण्रदु अप्पडिना पार्क्क पोरोम। वांग पार्क्कलाम। முதல்ல பாயசம் பண்றதுக்கு தேவையான பாலை நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கேன். இது வந்து ফুল கிரீம் மில்க். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்ததா பாயசத்துக்கு தேவையான முந்திரியையும் திராட்சையையும் நம்ம கொஞ்சமா நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் அதுல வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வரது வரை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டதும் அதோடவே திராட்சையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. திராட்சை வறுபட்டதும் கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும் பாருங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியா வேற ஒரு பிளேட்ல மாத்தி வெச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். சேமியா மெஷர்மென்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கேன். இத வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து நம்ம நெய் சேர்த்து வறுக்கணும் இல்ல, வெறும் கடாயிலே போட்டு வறுத்துக்கலாம். இந்த சேமியாவோட கலர் வந்து கொஞ்சம் மாறற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. பாருங்க இப்போ சேமியாவோட கலர் மாறி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ இத எடுத்து தனியா வேற ஒரு பிளேட்ல மாத்தி வெச்சுக்கலாம். அடுத்ததா இதே பாத்திரத்துல நம்ம ஜவ்வரிசியும் போட்டு வறுத்துக்கலாம். ना मेशरमेंट कप्पुक्कु 1/2 कप अळवुक्कु जव्वरिसि एडुत्तिरुक्केन। ना एडुत्तिरुक्कर जव्वरिसि पाथींगन्ना नल्ला कुट्टी कुट्टिया इरुक्कर नैलॉन जव्वरिसि। इदु पाथींगन्ना उंगलुक्कु वंदु पार्क्करदुक्कु कोंजम कण्णाडि मादिरि इरुक्कुम। इदुदान वंदु पायसत्तुक्कु नल्ला इरुक्कुम। इदु पोग इन्नोरु जव्वरिसि मावु जव्वरिसि अप्पडिनु किडैक्कुदु। अदु वंदु पार्क्करदुक्कु नल्ला वेळ्ळैया इरुक्कुम। अदुल पायसम पण्णींग अप्पडिना रोम्ब कोळकोळप्पा इरुक्कर मादिरि इरुक्कुम। अदनाल मुडिंज वरै इंद जव्वरिसिल नींगा वंदु पायसम पण्णिक्कोंग। इप्पो इदु वंदु कोंजम नल्ला வறுத்தீங்க அப்படினா இது எல்லாமே நல்ல படபடன்னு பொரிஞ்சு வரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெள்ளை கலர்ல மாறி வரும். நம்ம ஊற வச்சிட்டு அதை வேக வச்சு பாயசம் பண்றதை விட இந்த மாதிரி வறுத்திட்டு ஜவ்வரிசியை வேக வச்சோம் அப்படினா 5 நிமிஷத்துல ஈஸியா வெந்துரும். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்த ஜவ்வரிசியை ஒரு தடவை தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கழுவி எடுத்துட்டேன். இப்ப இந்த ஜவ்வரிசியோட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதோட நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெந்திருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்ச சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல ஜவ்வரிசியோட சேமியாவை சேர்த்து போட்டிங்க அப்படினா ஜவ்வரிசி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால ஓரளவு ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா சேமியாவை போட்டுக்கோங்க. இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருச்சு. இப்போ இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து மெஷர்மென்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நான் போட்டுருக்கேன். ஏன்னா நான் இதோட கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்க போறேன். அதனால 1/2 கப் போட்டுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் ரெசிபிலாம் பண்றப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து பண்ணோம் அப்படினா அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து காமிக்கும். இப்ப பாருங்க ஜவ்வரிசி நல்லா ட்ரான்ஸ்பரண்டா வெந்து வந்திருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காச்சி வச்சிருக்கிற பாலை இதோட சேர்த்துக்கலாம். பாலை சேக்கறப்ப நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏனா கண்டிப்பா ஆட இருக்கும். பால் வந்து ரொம்ப சூடா இருக்கும்போது ஊத்தாதீங்க. வெதுவெதுப்பா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலை ஊத்துறப்ப அடுப்ப லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு பாலை ஊத்திக்கோங்க. இப்போ இதோட நம்ம கண்டென்ஸ் மில்க் ஊத்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு ஊத்திருக்கேன். சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போடுறப்ப அந்த வறுத்த நெய்யை நல்லா வடிச்சிட்டு முந்திரியும் திராட்சையும் மட்டும் போட்டுக்கோங்க. நெய்யோட சேர்த்து போட்டிங்கன்னா பாயசம் ஒரு மாதிரி திரி திரியா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதோட பாயசத்தோட கலரும் நல்லா வெள்ளை கலராக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களோட பால் பாயசம் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே பால் பாயசத்தோட மனத்தில் இருக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம்
சிம்மில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து இதை அடுப்பில் வச்சா போதும், ரொம்ப கொதிக்க விடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு. இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.